ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் எப்போதான்ப்பா இந்தியாவில் லான்ச் ஆகும் எதனால் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேமர்ஸுக்கு நிறைய டவுட் இருக்குது ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸில் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்து இதனால தான் ரிலீஸ் ஆகலை ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்து ஜான்வரியில் ரிலீஸ் ஆகும் ஃபெப்ர ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ரூமர்ஸை ஸ்பெட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் எதனால் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை என்ன இஷ்யூவை ப்ளே ஸ்டேஷன் இருந்து அவங்க ஃபேஸ் இருக்காங்க எப்போ இந்தியாவில் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் ரிலீஸ் ஆகும் இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் நான் ஸ்ரீராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீஸ்ரீ கேமர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் டு த வீடியோ சோனி அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கன்சோலான ப்ளே ஸ்டேஷன் ஃபைவை நவம்பர் டுவெல்த் சில கண்ட்ரீஸ்லையும் நவம்பர் நைன்டீன்த் வேர்ல்டு ஒய்டாகவும் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு டேட் டிசம்பர் ட்வெண்ட்டி செகண்ட் வரைக்குமே ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் நிறைய கண்ட்ரீஸில் அவைலபிள் இல்லை சில கண்ட்ரீஸில் அவங்க இன்னும் லான்ச் பண்ணல அதில் ரொம்பவே முக்கியமான கண்ட்ரி வந்து இந்தியா ஏன்னா இந்தியாவில் பிளே ஸ்டேஷன் யூசர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேன்ஸ் வந்து சோனியை டேக் பண்ணி ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவில் இன்னும் நீங்கள் லான்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் சோனி தரப்புலேருந்து இதுக்கு அவங்க பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து எதுவுமே பண்ணலை ஆக்சுவலாக ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென் கன்சோல் வந்து சோல்ட் அவுட் ஆகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் இல்லாமல் தீர்ந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயமாக எனக்கு தெரியல எதனாலனா வந்து நிறைய ப்ளே ஸ்டேஷன் லவ்வர்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக இருக்காங்க அவங்க எல்லாருமே வாங்கி விளையாடுவாங்க ஆனால் சோனி நினச்சது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷனை வந்து வாங்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் கன்சோல்ஸ் வந்து இப்போ சேல் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவோட டிமாண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்குமே ஒவ்வொரு ஸ்டோருக்குமே வந்து சென்ட் பண்ணாங்க ஆனால் அவங்க நினச்சது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு என்னன்னா எந்த அளவுக்கு அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அதை விட ரொம்பவே அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க ஒரு கண்ட்ரியில் அவங்க இருபது கான்சோல் சேல் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஸ்டோருக்கு ஒரு ப்ரொவிஷனுக்கு இருபது கான்சோல்ஸ் சோல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்டாக இருக்குது ஸோ இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷனுடைய ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டாக்ஸ் இல்லாமல் தீர்ந்து போயிடுச்சு ஸ்டேஷன் ஃபைவ் வந்து ஏஎம்டி ஜென் டூ சிபியூவில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த சிபிஓ வந்து சோனிக்காக ப்ரொவைட் பண்ணுறது வந்து தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஸ்எம்சி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து சோனிக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ் பாக்ஸ்க்கும் அவங்களோட எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸுக்கு இதே சிபியூவை வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது அதாவது ரெண்டு பெரிய கன்சோல்ஸ்க்கு வந்து அவங்க சென்ட் பண்ணுறதுனால அவங்களுக்குமே வந்து அந்த சிப்செட்டுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து தீர்ந்து போயிடுச்சு ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் ஆகிட்ருக்கு அதனால தான் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபையோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு இது வந்து சொல்லப்படுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் எதனால் இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை அதை பற்றி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சால் சொல் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறது எனக்கு கேட்குது ஸோ அந்த நியூஸ்க்கு தான் இப்போ நான் வரப்போகிறேன் ஆக்சுவலி சோனிக்கு வந்து இந்தியாவில் ஸ்டேஷன் ஃபைவ் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா இருக்குது பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஐடியா கிடையாது எதனால் அப்படின்னா சோனிக்கு இந்தியா வந்து ஒரு மேஜர் மார்க்கெட் கிடையாது அவங்களுடைய மேஜர் மார்க்கெட்டாக அவங்க வந்து நினைக்கிறது அமெரிக்கா யூரோப் அதுக்கப்புறம் ஜப்பான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் பிஎஸ் ஃபோர் கன்சோல்ஸை வீட்டில் சும்மா இருக்கிறதுனால வாங்கி விளையாண்டுட்டுருக்காங்க அதனால் சோனி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஎஸ் ஃபைவை விட பிஎஸ் ஃபோரோட சேல்ஸே ரொம்பவே நல்லா நடந்துகிட்ருக்கு இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஸோ அதனால் அவங்க ப்ளே ஸ்டேஷன் ஃபைவை இமீடியட்டாக லான்ச் பண்ணி அந்த ப்ளே ஸ்டேஷன் ஃபோரோட சேல்ஸை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்வோட காப்பி ரைட் வந்து என்னோடது அந்த நேமில் வந்து சோனியாவில் கான்சோலை சேல் பண்ண முடியாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார் அந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சோனிக்கு தான் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் கான்சோலோட ரைட்ஸ் வந்து இருக்குது அந்த நேம் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனையும் வந்து இந்தியாவில் முடிவுக்கு வந்தது காரணமாக ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்து ரீசண்டாகவே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் வந்து சொல்லுது ஸோ மோஸ்ட்லி ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் கான்சோலோட லான்ச் இல்லை ஆர்டர் இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியலாக நமக்கு சோனி தரப்பில் இருந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ அதுக்கு முன்னாடி வேறு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் ரிலேட்டடாக அஃபீஷியலான லான்ச் டேட் உங்களுக்கு தெரியணும் official இன்ஃபர்மேஷன் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவை பற்றி தெரியணுன்னா அது சோனி தரப்புலேருந்து தான் சொல்லி ஆகணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஜான்வரி 1st வீக் ஆர் செகண்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சோனி இருந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபைவை இந்தியாவில் எதனால் லான்ச் பண்ண முடியல என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஸோ ஆக்சுவலி நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக நமக்கு சோனியிலருந்து சொன்னது மட்டும்தான் ஸோ எக்ஸ்ட்ரா நான் எந்த நியூஸுமே சொல்லலை இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஏன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காவ ப்ரீஸ்ரீ கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சேனலோட என்கேஜிட்டா இருங்க